உன்னை பார்த்தா நக்கலா போச்சுல்ல? அப்படி எல்லாம் இல்ல பிரியா. உங்கள பிரியா என்ன பண்றீங்க? ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்னை இங்க நிக்க வச்சிட்டாங்க. எனக்கு சங்கடமா வேற இருக்கு. என் வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. என் வீட்டு ஆளுங்களுக்கும் அது தெரியும். நான் இங்க இருக்கிறத பார்த்தா ஏதாவது தப்பா எடுத்துப்பாங்க. அதான் நான் யோசிக்கிறேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்காக கொஞ்ச நேரம் இங்க நில்லுங்க போர்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ். என்னமா இது? என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. என்னங்க இது? எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. காவியா டேய் எப்படிமா இருக்க? ரொம்ப அழகா இருக்க. வாங்க மாப்ள, வாங்க சம்பந்தி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. தேங்க்ஸ் சத்த. இந்தாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி, உங்க பொண்ணை அப்படி பாக்குறீங்க? இல்ல, பூர்ணா இங்க நின்னு இது பண்றதெல்லாம் பாக்கும்போது அவ ஏ மருமக எல்லாம் புரிஞ்சு நடந்துக்குவா. வாங்க வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காரு. நீங்க உட்காருங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு நீங்க பேசிட்டு இருங்க. நான் வந்து ரவி பாத்து கூட. சரிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கா. பரவாயில்ல, அந்த செயின் வந்ததுக்கு அப்புறம் அதையும் போட்டுக்கோ. இப்போ இதை போட்டு. இல்ல மேடம், தேங்க்ஸ். ஏம்மா, உங்க அம்மா போட்டு விட்டா ஏத்துக்க மாட்டியா? வீட்டிலேருந்து ஒரு செயின் போட்டுட்டு வந்தேன்ல, அது கொக்கியா அறுந்து போச்சு. காவியா அதை சரி பண்ணிட்டு வரதுக்குள்ள என் கழுத்து வெறும் கழுத்தா இருக்குன்னு சொல்லி சகுந்தலா மேடம் போட்டு விட்டாங்கம்மா. ரொம்ப அழகா இருக்கு. அவங்களுடைய மாற்றமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன சம்மதி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது மாப்பிளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினேன், அதைத்தான் தேடிக்கிட்டு. ஐயோ என்னங்க, அர்ச்சனாவே கிஃப்டா தர போறீங்க? இதுல தனி கிஃப்ட் வரையா? அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்லம்மா. அப்பா கிடைச்சிருச்சு. என்னது, தங்க பொருள் மாதிரி இருக்கு? ஆமா, மாப்பிளைக்கு ஒரு பிரேஸ்லெட்டும் மோதிரமும் வாங்கினேன். ஐயோ எதுக்கு இதெல்லாம்? ஐயோ நீங்க தப்பு நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இது என் அன்புல செய்யறது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சம்பந்தி ஆசையா கொடுக்கறாருல்லம்மா, வாங்கி பாருங்க. பாருங்க இந்தாங்க. என்ன சம்பந்தி, என்னாச்சு?
என்னாச்சு அங்கிள்? என்ன சம்பந்தி அங்கிள்? என்னாச்சு? உட்காருங்க சுதா, உட்கார வை. உட்காருங்க, உட்காருங்க அங்கிள். என்ன சம்பந்தி அங்கிள்? என்ன என்ன பண்ணதுன்னு சொல்லுங்க. நெஞ்சு நெஞ்சு வலிக்குது சுதா. அவ கோயிலுக்குள்ள போயிருக்காடா, வாங்கடா. சரி, ஹாஸ்பிடல்ல வேண்டாம் சார். ஒண்ணு இல்ல, வேண்டாம் வேண்டாம். என்ன அங்கிள், நீங்க ஹாஸ்பிடல் வர மாட்டேன்னு சொன்னா என்ன? போயிடலாம் சார். ரவி, சீக்கிரமா கூட்டிட்டு போ, பயமா இருக்கு. வாங்க சார், எந்திரிங்க சார். மெது வந்துருங்க. இல்ல சம்பந்தி, வேண்டாம். நான் இந்த நிலைமையில ஹாஸ்பத்திரிக்கு போனா இங்க எல்லாமே பாதிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார். இது அர்ச்சனா விருப்பப்பட்ட வாழ்க்கை சார். நான் சாய்ந்தேன் ஒரு மேட்டில், பணம் பாசம் வீசிடவே